நவம்பர் மாதம் பதினெட்டாம் நாள் சிறந்த சுதந்திர போராட்ட வீரரும் புரட்சியாளருமான படுகேஸ்வர் தத் அவர்களின் பிறந்த நாளாகும் மேற்கு வங்காளத்தில் உள்ள பர்தமான் மாவட்டத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினெட்டாம் நாள் பிறந்தார் தனது ஆரம்பகால குழந்தை பருவத்தை உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கான்பூரிலே கழித்தார் மேலும் அங்கு படித்தார் கான்பூரிலே ஒரு இந்திய குழந்தையை ஆங்கிலேயர் கொடூரமாக தாக்குவதை பார்த்த பிறகு புரட்சியாளராக இவருடைய பயணம் தொடங்கியது அந்த குழந்தை இந்தியர்களுக்கு தடை செய்யப்பட்ட சாலையில் நடந்ததுதான் அது செய்த குற்றமாகும் இந்த சம்பவம் படுகேஸ்வர் தத் அவர்களின் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது மேலும் அவர் காலனித்துவத்தை எதிர்த்து செயல்கள் புரிய தொடங்கினார் பிரதாப்பில் ஆசிரியராக இருந்த சுரேஷ் சந்திர பட்டாச்சாரியா அவர்களின் வாயிலாக ஹிந்துஸ்தான் குடியரசுக் கழகத்தின் நிருபராக இருந்த சத்தித்ராநாந்த் சன்யால் போன்ற புரட்சியாளர்களோடு தொடர்பிலே வந்தார் படுகேஸ்வர் தத் மற்றும் பகத்சிங் ஆகிய இருவரும் ஒரே நேரத்தில் புரட்சிகர கட்சியில் இணைந்தனர் கான்பூரில் இருந்த காலத்தில் இருவருக்கும் இடையில் நட்பு வளர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் கான்பூர் வெள்ளத்தில் மூழ்கிய போது இருவரும் உதவி செய்ய முன்வந்தனர் தத் பகத்சிங் அவர்களுக்கு வங்காள மொழியை கற்றுக் கொடுத்தார் மேலும் அவரை காசி நாசர் உல் இஸ்லாம் அவர்களின் கவிதைகளுக்கு அறிமுகப்படுத்தினார் வர்த்தக தகராறுகள் மற்றும் பொது பாதுகாப்பு அறிக்கைகள் மீதான தங்களின் எதிர்ப்பை தெரிவிக்க புகை குண்டுகளை மத்திய சட்டப்பேரவைக்குள் எரிந்தமைக்காக கைது செய்யப்பட்ட போது படுகேஸ்வர் தத் மற்றும் பகத்சிங் இருவரும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் எட்டாம் தேதி இன்குலாப் மற்றும் கா என்று பயமின்றி முழக்கமிட்டனர் இந்த வழக்கில் படுகேஸ்வர் தத் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு அந்தமான் செல்லுலா சிறையில் அவர் அடைக்கப்பட்டார் அங்கு அவர் அரசியல் கைதிகளின் உரிமைக்காகவும் மனித தன்மையற்ற சித்திரவதைகளை எதிர்க்கவும் இரண்டு உண்ணாவிரத போராட்டங்களில் பங்கேற்றார் பின்னர் ஹசாரிபாக் சிறைக்கு அவர் மாற்றப்பட்டார் பின்னர் அங்கிருந்து டெல்லி சிறைக்கும் இறுதியாக பாட்னா சிறையிலும் அடைக்கப்பட்டார் அந்தமான் செல்லுலார் சிறையில் பட்ட கொடுமைகளின் காரணமாக அவரின் உடல் நலம் குன்று ஆரம்பித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி வன்முறைகளை வெளிப்படுத்தும் எந்த ஒரு அரசியல் அமைப்புடன் அவர் தொடர்பு கூடாது என்றும் போராட்டங்களிலே ஈடுபடக்கூடாது என்ற நிபந்தனைகளின் பேரில் தத்தவர்கள் விடுதலை செய்யப்பட்டார் விடுதலை செய்யப்பட்ட பிறகு அவரது உடல் சீரானது அப்போது புரட்சிகர் அரசியலில் மீண்டும் அவர் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டில் நடந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்றதன் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் விடுதலை செய்யப்பட்டார் டெல்லியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபதாம் தேதி அவர் புற்றுநோயால் மறைந்தார் தத் தன்னுடைய மற்றொரு பிள்ளையாகவே கருதி நேசித்த பகத்சிங் அவர்களை பெற்ற தாய் எண்பத்தைந்து வயது முதிர்ந்த வித்யாவதி தேவி அவருடைய இறுதி காலத்திலே அவரை பாதுகாத்து வந்தார் தத்தவர்களின் இறுதி ஆசையாக ஹுசைனிவாலாவில் பஞ்சாபிலே பகத்சிங் சுகதேவ் மற்றும் ராஜகுரு ஆகியோர் உடல்களின் தகனம் எங்கு நடைபெற்றதோ அதற்கு அருகிலே அவர் உடலும் தகனம் செய்யப்பட்டது மேலும் நவம்பர் மாதம் இதே பதினெட்டாம் நாள் சிறந்த சுதந்திரப் போராட்ட வீரரும் தேச பக்தருமான என்று அழைக்கப்படும் வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் அவர்களின் நினைவு நாளாகும் அவர்தான் கப்பலோட்டிய தமிழன் என்று தமிழ் ஹெல்ஸ்மன் என்று அழைக்கப்படுகிறார் இவர் ஒரு சிறந்த வழக்கறிஞர் வணிகர் சங்கத்தின் தலைவர் மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவரும் ஆவார் கோரல் மில்லில் பணிபுரிந்தவர்களை அணி சேர்த்தார் இதன் வாயிலாக சுதேசி இயக்கத்தின் சமூக தளத்தை விரிவாக்கினார் இது இவருக்கும் பிரிட்டிஷ் அரசுக்கும் இடையில் மோதலுக்கு வழிவகுத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறாம் ஆண்டில் பல இன்னல்களை சந்தித்த பிறகு சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் நிறுவனத்தை அவர் நிறுவினார் இது நிறுவனத்தின் ஏக போகத்திற்கு சவால் விடுவதாக அமைந்தது குறிப்பிட்டு சொன்னால் பிரிட்டிஷ் இந்தியாவின் கப்பல் கம்பெனியை விட ஒரு தமிழன் பிரிட்டிஷ் இந்திய கப்பல் கம்பெனியை எதிர்த்து சுதேசியாக தனிப்பட்ட முறையிலே ஒரு தமிழன் பிரிட்டிஷுக்கு எதிராக கப்பல் நிறுவனத்தை துவங்கி கப்பலை விட்டு நிகழ்வுதான் தமிழர்களும் இந்தியர்களும் பெருமைப்படும் சம்பவமாக வரலாற்றிலே இடம்பெற்றது அதனால்தான் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளை என்று அவர் என்றென்றும் போற்றப்படுகிறார் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் நிறுவனத்தின் வாயிலாக தூத்துக்குடி மற்றும் கொழும்பிற்கு இடையிலே இந்தியாவின் முதல் கப்பல் சேவையை தொடங்கினார் வஉசி இந்தியாவின் மிக முக்கியமான துறைமுகங்களுள் ஒன்றான தூத்துக்குடி துறைமுகத்திற்கு இவருடைய பெயர் வைக்கப்பட்டுள்ளது இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்ப ஆண்டுகளில் தூத்துக்குடி சுதந்திர போராட்டத்தின் கோட்டையாக திகழ்ந்தது மற்றும் சுதேசி புறக்கணிப்பு கொள்கைகளின் வாயிலாக வஉசி தேசியவாதம் மற்றும் சுதந்திரத்திற்கான விதைகளை விதைத்தார் பிரிட்டிஷ் அரசு இவர் மீது தேச துரோக குற்றத்தைச் சாட்டி இவருக்கு ஆயுள் தண்டனையை விதித்தது மேலும் இவரின் பாரிஸ்டர் உரிமத்தை ரத்து செய்தது தூத்துக்குடியில் உள்ள இந்திய தேசிய காங்கிரசின் அலுவலகத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வவுசி அவர்கள் தனது இன்னுயிரை நீத்தார் இப்படிப்பட்ட தியாக தீபங்களை போற்றி வணங்குவோம்